வணக்கம். இப்போ நம்ம இந்த வீடியோவில் வந்து இலக்கண குறிப்பில் இருபெயரொட்டு பண்புத்தொகை எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு தான் பார்க்க போகிறோம். வாங்க, அதை எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு சொல்லிட்டு விரிவாங்க காண்போம். இலக்கண குறிப்பு. போன வீடியோவில் நம்ம இலக்கண குறிப்பில் வந்து பண்புத்தொகை பற்றி பார்த்தோம். இப்போ இந்த வீடியோவில் வந்து இருபெயரொட்டு பண்புத்தொகைனா என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க போகிறோம். இப்போ போன வீடியோவில் பார்த்தா பண்புத்தொகையில் வந்து என்னென்ன பார்த்தோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வாட்டி நம்ம பார்த்துட்டு இருபெயரொட்டு பண்புத்தொகைனா என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். பண்புத்தொகையானது வந்து நிறம், சுவை, அளவு, வடிவம், குணம் அல்லது பண்பு ஆகியவற்றின் அடிப்படையில் பிறக்கும். சொல்லானது பொருளின் பண்பையும் குணத்தையும் நடத்தி வந்தால் அது பண்புத்தொகையாகும். மை என்னும் பண்பு பெயர் விகுதி மறைந்திருக்கும். சொற்களுக்கு இடையில் ஆகிய ஆணை என்னும் பண்புருவு வந்து மறைந்து வருவதை பண்புத்தொகை அப்படின்னு சொல்லிட்டு சொன்னோம். எடுத்துக்காட்டு போன வீடியோவில் நிறையா நம்ம கொடுத்துருக்கோம். இப்போ செந்தாமரை அப்படின்னு சொல்லி ஒரு சொல் கொடுத்தாங்க அப்படின்னு சொன்னால் அது வந்து நிறத்தை குறிக்குது இல்லையா. அப்போ அது பிரித்து சொல்லும்போது செம்மை கூட்டல் தாமரை. அப்போ செம்மை என்பது நிலைமொழி. அப்போ நிலைமொழியின் இறுதி வந்து மை என்னும் பண்பு விகுதி வந்து மறைந்திருக்கு. இதை விரித்து சொல்லும்போது செம்மையாகிய தாமரை அப்படின்னு சொல்லிட்டு எழுதும். இவ்வாறு வந்தால் அதை பண்புத்தொகை அப்படின்னு சொல்லிட்டு இலக்கண குறிப்பில் நம்ம எழுதுவோம். இந்த மாதிரி நிறைய எடுத்துக்காட்டுகளுடன் பண்புத்தொகையை எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு வீடியோ இருக்குது. நீங்கள் பார்த்தீங்கன்னா பண்புத்தொகையை வந்து எப்படி எளிமையாக கண்டுபிடிக்க முடியும் இலக்கண குறிப்பில் அப்படின்னு சொல்லிட்டு உங்களால் எளிதாக அறிந்து கொள்ள முடியும். இப்போ நம்ம இருபெயரொட்டு பண்புத்தொகை அப்படின்னா என்ன, அது இலக்கண குறிப்பில் கொடுத்தாங்க அப்படின்னு சொன்னால் எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். தலைப்பு பார்க்கும்போதே எளிமையாக புரிந்து கொள்ளும் வகையில் தான் இருக்குது பாருங்களேன். இரு அப்படின்னு சொன்னால் இரண்டு, பெயர்னால் தெரியும். ஒட்டு அப்படின்னு சொன்னால் சேர்ந்து வருவது. இருபெயரொட்டு பண்புத்தொகை. இப்போ இருபெயரொட்டு பண்புத்தொகையில் வந்து எப்படி வரும் அப்படின்னு சொன்னால் சிறப்பு பெயர் முன்னாடி வந்து பொதுப்பெயர் வந்து பின்னின்று இடையில் ஆகிய என்னும் பண்பு உருபு வந்து மறைந்து அதாவது தொக்கி வருவதை தான் இருபெயரொட்டு பண்புத்தொகை என்று அழைக்கப்படுகிறது. சொல்லில் வந்து இரண்டு பெயர்கள் இருக்கும். முதலில் இருக்கக்கூடிய சொல் வந்து சிறப்பு பெயராகவும் அதனை தொடர்ந்து வரக்கூடிய பெயர் வந்து பொது பெயராகவும் அதாவது பின்னாடி இருக்கக்கூடிய பெயர் வந்து பொது பெயராகவும் இருக்கும். ஆகிய என்ற பண்பு உருபு வந்து மறைந்து வரும். இதுதான் இருபெயரொட்டு பண்புத்தொகை என்று அழைக்கப்படுகின்றது. இப்போ எடுத்துக்காட்டு பார்ப்போம், எளிமையாக உங்களுக்கு புரியும். பாருங்களேன், ஃபஸ்ட் ஒன் வந்து மார்கழி திங்கள்னு கொடுத்துருக்காங்க. மார்கழி திங்கள் அதாவது மார்கழி மாதத்தை குறிப்பது. இப்போ திங்கள் அப்படின்னு சொன்னால் நம்ம மாதம் தமிழில் வந்து திங்கள்னு சொல்லுவோம். மந்த்து சொல்கிறோம் இல்லையா, அதை தான் திங்கள் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ மார்கழி திங்கள். மார்கழி என்பது சிறப்பு பெயர். திங்கள் என்பது பொது பெயர். பொதுவாக எல்லா மாதங்களையும் நம்ம திங்கள்னு சொல்லுவோம். இப்போ இந்த சொல்லில் வந்து மார்கழி அப்படின்னு சொல்லிட்டு சிறப்பு பெயர் இருக்குது. அந்த மாதத்தை குறிப்பிட்ட பெயர் சிறப்பு பெயராக அமைந்திருக்கு. அப்போ மார்கழி திங்கள். அப்போ மார்கழி என்பது சிறப்பு பெயர், திங்கள் என்பது பொது பெயர். அப்போ இந்த மார்கழி என்ற சிறப்பு பெயருக்கும் திங்கள் என்ற பொது பெயருக்கும் இடையில் வந்து பண்பு உருபு வந்து மறைஞ்சிருக்கு அதாவது ஆகிய என்ற பண்பு உருபு. இதை விரித்து சொல்லும்போது மார்கழி ஆகிய திங்கள் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்லுவோம். அப்போ இருபெயரொட்டு பண்புத்தொகை என்று அழைக்கப்படுகிறது. அடுத்த எடுத்துக்காட்டு பார்ப்போம், சாறை பாம்பு. இப்போ பாம்பு என்பது வந்து பொது பெயர். பல வகையான பாம்புகள் இருக்கு இல்லையா. தண்ணி பாம்புன்னு சொல்லுவோம், நல்ல பாம்பு, பச்சை பாம்பு அப்படின்னு சொல்லிட்டு பாம்புகளில் பல வகைகள் இருக்குது. இப்போ நம்ம எங்கேயாவது பாம்பை பார்த்துட்டோம் அப்படின்னு சொன்னால் உடனே கேட்போம், இது நல்ல பாம்பா இல்லை சாரை பாம்பா தண்ணி பாம்பா அப்படின்னு சொல்லிட்டு கேட்போம் இல்லையா. அப்போ பாம்பு என்பது பொது பெயர், இந்த நல்ல பாம்பு, சாரை பாம்பு, தண்ணி பாம்பு அப்படின்னு சொல்கிறது வந்து சிறப்பு பெயர். எடுத்துக்காட்டில் சாறை பாம்புன்னு கொடுத்துருக்காங்க. சாறை என்பது சிறப்பு பெயர், பாம்பு என்பது பொது பெயர். அப்போ இந்த சாறை சிறப்பு பெயருக்கும் பாம்பு என்ற பொது பெயருக்கும் இடையில் வந்து ஆகிய என்ற பண்பு உருபு வந்து மறைந்திருக்கு. அப்போ இது விரித்து சொல்லும்போது சாறையாகிய பாம்பு அப்படின்னு சொல்லிட்டு
சொல்லுவோம். அப்போ இது இரு பெயரொட்டு பண்புத்தொகை என்று அழைக்கப்படுகிறது. அதாவது பண்பு உருவு மறைந்திருக்கிறதுனால இரு பெயர் ஒட்டு பண்புத்தொகை. தொகை என்றால் மறைந்து வருதல், தொக்கி வருதல் என்பது பொருள். பனை மரம், மரம் என்பது பொது பெயர். தென்னை மரம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம என்ன பண்ணலாம், மரங்களினுடைய பெயர்களை சொல்லிக்கிட்டே பெயர் போகலாம். அப்போ மரம் என்பது பொது பெயர். சிறப்பு பெயர்கள் வந்து அப்போ இதில் பனை என்ற சிறப்பு பெயரோடு மரம் என்ற பொது பெயரும் சேர்ந்து வருகின்றது. அப்போ இரு பெயரும் சேர்ந்து வந்து ஆகிய என்ற பண்பு உருபு வந்து மறைஞ்சிருக்கு. அப்போ இதை விரித்து சொல்லும்போது பனையாகிய மரம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்லுவோம். அப்போ இரு பெயரொட்டு பண்பு தொகை என்று அழைக்கப்படுகிறது. அடுத்து செவ்வாய்க்கிழமை அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. வாரத்தினுடைய ஏழு நாட்கள் இருக்கு இல்லையா, அந்த ஏழு நாட்களையும் நம்ம கிழமை அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். அப்போ ஒவ்வொரு கிழமைக்கும் ஒவ்வொரு சிறப்பு பெயர் இருக்குது. இப்போ யாராவது உங்கள் வீட்டுக்கு வராங்க அப்படின்னு சொன்னால் உடனே நீங்கள் என்ன கிழமை வரீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்போம். வெள்ளிக்கிழமை வரீங்களா, திங்கக்கிழமை வரீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்போம். அப்போ கிழமை என்பது பொது பெயர். அந்த கிழமையை குறிக்கக்கூடிய சிறப்பு பெயர் இருக்கு இல்லையா, அது சிறப்பு பெயர். இப்போ செவ்வாய்க்கிழமைன்னு எடுத்துக்காட்டு கொடுத்துருக்காங்க. செவ்வாய் என்பது சிறப்பு பெயர், கிழமை என்பது பொது பெயர். அப்போ சிறப்பு பெயரும் பொது பெயரும் சேர்ந்து இரு பெயராக அமைகின்றது. இதுக்கு இடையில் வந்து ஆகிய என்ற பண்பு உருபு மறைந்து வந்துள்ளது. இதை விரித்து எழுதும்போது செவ்வாய் ஆகிய கிழமை என்று பொருள்படும். அப்போ இது இரு பெயரொட்டு பண்பு தொகை என்று அழைக்கப்படுகிறது. தாமரைப்பூ, இப்போ தாமரை என்பது சிறப்பு பெயர், பூ என்பது பொது பெயர். இப்போ பூ என்பதில் வந்து பல வகைகள் இருக்குது இல்லையா, மல்லிகைப்பூ, ரோஜாப்பூ அப்படின்னு சொல்லிட்டு, சூரியகாந்தி பூ அப்படின்னு சொல்லிட்டு பூக்களில் வந்து பல வகைகள் நம்ம சொல்கிறோம். இப்போ இதில் வந்து தாமரை பூன்னு கொடுத்துருக்காங்க. தாமரை என்பது வந்து சிறப்பு பெயர், பூ என்பது பொது பெயர். அப்போ இந்த தாமரை என்ற சிறப்பு பெயருக்கும் பூ என்ற பொது பெயருக்கும் இடையில் வந்து பண்பு உருபு ஆகிய என்பது மறைந்து வந்துள்ளது. இதை விரித்து சொல்லும் பொழுது தாமரை ஆகிய பூ என்று சொல்லும்போது அப்போ இது வந்து இரு பெயர் ஒட்டு பண்பு தொகையாக அமைகிறது. அடுத்து கொடுத்துருக்கிறது வாழைப்பழம். இப்போ வாழை என்பது சிறப்பு பெயர், பழம் என்பது பொது பெயர். அப்போ நம்ம வீட்டில் இப்போ நம்ம வந்து பழம் வாங்கிட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அம்மாட்ட சொன்னோம் அப்படின்னு சொன்னால், இல்லை அப்பாட்ட சொன்னோம்னா சொல்லுவோம் இல்லையா, எனக்கு திராட்சை பழம் வாங்கிட்டு வாங்க, ஆப்பிள் பழம் வாங்கிட்டு வாங்க, ஆரஞ்சு பழம் வாங்கிட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு பழங்களின் வகைகளை சொல்லி சொல்லுவோம். அப்போ அது சிறப்பு பெயர். அது மாதிரி பழம் என்பது பொது பெயர். அப்போ சிறப்பு பெயரும் பொது பெயரும் சேர்ந்து இரு பெயர்கள் வந்திருக்கு. இடையில் வந்து ஆகிய என்ற பண்பு உருவம் வந்து மறைஞ்சிருக்கு. அப்போ விரித்து எழுதும்போது வாழையாகிய பழம் அப்படின்னு சொல்லிட்டு எழுதுவோம். அப்போ ஒரு சிறப்பு பெயரும் பொது பெயரும் சேர்ந்து இரண்டு பெயர்களுக்கு இடையில் ஆகிய என்ற பண்பு உருபு மறைந்து வருவது இரு பெயரொட்டு பண்பு தொகையாகும். அடுத்து மூர்குழம்பு அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. குழம்பு என்பது பொது பெயர். மோர்குழம்பு, மோர், மீன் குழம்பு, பருப்பு குழம்பு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஒவ்வொரு வகை வகையான குழம்புகளை சொல்கிறோம். அப்போ இதில் குழம்பு என்பது பொது பெயர், மோர் என்பது சிறப்பு பெயர். அப்போ இரு பெயர்களுக்கு இடையில் வந்து பண்பு உருபு ஆகிய என்ற பண்பு உருபு வந்து மறைஞ்சிருக்கு. மோராகிய குழம்பு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்லுவோம். அப்போ இதில் வந்து மோர் என்ற சிறப்பு பெயருக்கும் குழம்பு என்ற பொது பெயருக்கும் இடையில் ஆகிய என்ற பண்பு உருபு மறைந்திருக்கிறதுனால இவ்வாறு ஒரு சிறப்பு பெயரும் பொது ஆகிய என்ற பண்பு உருபு மறைந்து வருவது தான் இரு பெயரொட்டு பண்பு தொகை என்று அழைக்கப்படுகிறது.